பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தின் தொடரில் நபி அவர்கள் ஏறத்தாழ கிபி 622 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதி ஹிஜ்ரி 1 ரபியுல்லவல் பிறை 12 வெள்ளிக்கிழமை அன்று குபாவிலிருந்து வரக்கூடிய வழியில் ஜும்மாவை தொழுதுவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை மதீனாவிற்கு வருகின்றார்கள், உள்ளே நுழைகின்றார்கள். உள்ளே நுழைந்து அவர்களுடைய ஒட்டகம் எந்த இடத்திலே அமர்ந்ததோ அந்த இடத்திற்கு நேர் எதிரில் உள்ள வீட்டில் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய தங்குமிடம் அமைகிறது. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பினை எடுத்துக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே கீழே இறங்கினார்களோ அந்த இடத்தை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் நம்முடைய தங்குமிடம் இன்ஷா அல்லாஹ் அமையும். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை சந்திப்பதும் அவர்களுக்கு தீனை பற்றி எடுத்துச் சொல்வதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நாள் செல்ல செல்ல நபி அவர்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு எதிரிலே பார்க்கின்றார்கள். எதிரில் ஒரு பெரிய நிலப்பகுதி. அந்த இடம் எப்படி இருந்ததென்றால், அதற்கு முன்னால் சிலருடைய கபர்கள் அங்கே இருந்தது. மையத்தை அடக்குவதற்காக வேண்டி அந்த இடத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். சில பேரித்த மரங்கள் இருந்தன. அதோடு ஒட்டகங்களை கட்டக்கூடிய ஒட்டக தொழுவமாகவும் அது பயன்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட அது ஒரு புறம்போக்கு நிலம் போன்று இருந்தது. எல்லோரும் அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை இன்னாருடையது என்று அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த நிலம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலம் யாருடையது என்று கேட்டார்கள். சஹல் சுஹைல் என்ற இரண்டு அனாதை சிறுவர்களுடையது என்பதாக பதிலளிக்கப்பட்டது. நபி அவர்கள் அந்த இரண்டு அனாதை சிறுவர்களையும் அழைத்து வருமாறு கட்டளை இடுகின்றார்கள். இரண்டு பேரும் அழைத்து கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த இரண்டு சிறுவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் அந்த இடத்தை தனக்கு தருமாறு அந்த அனாதை சிறுவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். சிறுவர்கள் ரெண்டு பேருமே அனாதைகள், ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க. அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை எனக்கு விலைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இரண்டு அனாதை சிறுவர்களும் சொல்லுகின்றார்கள், ரெண்டு பேரும் அனாதைகள் சிறுவர்கள், நல்ல கவனிக்கணும், அவர்களை பொறுப்படுத்த வளர்ப்பதற்கும் ஆள் இல்லை, அது இல்லாமல் பெரிய அளவில் ஒரு விவரம் உள்ளவர்களாகவும் இல்லை, ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நபி அவர்கள் கேட்டதுமே அந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொன்னாங்க, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இந்த இடத்தை நாங்கள் விலைக்கல்ல அல்லாஹுவினுடைய பாதையிலே வக்ஃபாக சும்மாவே தாரம் வச்சுக்கிடுங்க. ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு என்னடான்னா டிமானிசேஷன் சொல்லிட்டு போய் பள்ளிவாசலுக்கு கலெக்ஷன் சொல்லி போனால் முதல்ல கட் பண்ணுறது பள்ளிவாசல் சந்தாவை தான். ஏதோ பள்ளிவாசலில் கொடுக்குற 50-100 ரூபாயில் தான் முழு உலக இவருடைய குடும்பமே வாழ்றது மாதிரி. அந்த இரண்டு அனாதை சிறுவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா எத்தனை பெரிய இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் அதற்கான மிகுந்த மகத்துவத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான் பாருங்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது, இல்லை இல்லை உங்கள்கிட்ட நம்ம வாங்க மாட்டோம், சும்மா வாங்க மாட்டேன் நான், நீங்கள் ரெண்டு பேரும் அனாதைகள், பிற்காலத்தில் உங்களுடைய பின்னால் வளர்வதற்காக வேண்டியும் நீங்கள் ஒரு நிலைமைக்காகுவதற்காக வேண்டியும் இங்கே என்ன தேவை, உங்களுக்கு பணம் காசுகள் தேவை, நான் அப்படி வாங்க மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை கிரயத்திற்கு தான் முடித்தார்கள். விலை பேசி அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்டை கொடுத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வாங்குறாங்க.
இந்த அளவுக்கு கொடுப்பதற்கு பணங்காசுகள் ஏது? அவங்க எப்படி அந்த பணத்தை திரட்டினார்கள்? எவ்வளவு அவர்களிடத்தில் இருந்தது? இவைகள் விபரமாக கிடைக்காவிட்டாலும் நம்முடைய அறிவுக்கு படுகிறது, நபி அவர்கள் தங்களுடைய சொந்த காசையும் இதில் கண்டிப்பாக ஈடுபடுத்தி இருப்பார்கள். எனவேதான் அந்த மஸ்ஜிதிற்கு பெயரே மஸ்ஜிது நபவி, நபியுடைய மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்கு பேரே என்ன பள்ளி? மஸ்ஜிது நபவி. அந்த இடத்தை வாங்கினாங்க. அந்த இடத்தை வாங்கி முதல்ல அந்த கபர்களை தோண்டினாங்க. அங்கே இருந்த கபர்களை தோண்டினாங்க. கபர்களை தோண்டி அதற்கு உள்ளால் இருந்த மையத்தை வேறு இடத்துல கொண்டு போய் அடக்குனாங்க. இதுக்கு பக்கத்திலே ஒரு இடம் இருந்தது, பக்கியுல் ஹர்கத். ஹர்கத் என்ற மரம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த இடத்திற்கு பக்கியுல் ஹர்கத் என்பதாக பெயரிடப்பட்டது. அதுதான் இன்றைக்கு மதீனாவினுடைய கபிரஸ்தான். ஜன்னத்துல் பக்கி, ஜன்னத்துல் பக்கின்னு சொல்றோம்ல அந்த இடம், அது பேர் பக்கியுல் ஹர்கத் அன்றைக்கு அந்த பெயர். அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மையத்துகளை எல்லாம் அடக்குனாங்க. அடக்கி அந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க. பேரித்த மரங்கள் இருக்கின்றது, பேரித்த மரங்கள் அத்தனையும் அகற்றினாங்க. வெட்டி எடுக்கும் பொழுது அந்த மரங்கள், மரத்தினுடைய தண்டு, அதனுடைய ஓலைகள் எல்லாமே கிடைச்சிது. இப்போ மஸ்ஜிதை கட்ட ஆரம்பித்தாங்க. மஸ்ஜிதை கட்டும்போது கற்களாலும் மண்களாலும் அதற்கு தூண் அமைத்த, அதற்கு சுவர் அமைத்தார்கள். அந்த வெட்டப்பட்ட பேரித்த மரங்களினுடைய தண்டே மஸ்ஜிதினுடைய கூரை அமைப்பதற்கு தண்டாக, உள்ள தூணாக பயன்பட்டது. மஸ்ஜிதினுடைய முன்புறத்திலே அதே பேரித்த மர தண்டுகளால் சுவர் அமைத்தார்கள். கிபிலாவினுடைய திசையில் அந்த பேரித்த மர தண்டுகளே சுவராக அமைக்கிறாங்க. அன்றைக்கு கிபிலா என்பது பைத்தல் மக்கத்தசாக இருந்தது. எது இல்லை? காபத்துல்லா இல்லை. பைத்துல் முகத்தஸின் பக்கம் கிபிலா இருந்ததன் காரணமாக அதை அமைக்கின்றார்கள். இந்த பணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈடுபடுகின்றார்கள். அவங்களும் மண் குலைக்கிறாங்க, கல்லெடுத்து வைக்கிறாங்க, பணியில் ஈடுபடுகின்றார்கள். பணியில் ஈடுபடும் பொழுது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் பாட்டு படித்து கொண்டே தங்களுடைய வேலை பழுவை குறைத்துக் கொள்கின்றார்கள். லாயிச இல்லாயிச லாஹிரா ஃபௌஃபிரில் அன்சார உல் முஹாஜிரா. வாழ்க்கை என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இல்லை, நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. யா அல்லாஹ், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. அந்த பாட்டே ஒரு துவாவாகவே அமைகிறது. வேறு சில பேர் படிக்கின்றார்களே, இன் காதனா உன் நபியு யாமல் லதாக்க மின்னல் அமலுல் முல்லல். நபி அவர்கள் பணி செய்ய நாம் உட்கார்ந்திருந்தால் அதுவே மிகப்பெரிய வழிகேட்டின் செயலாக போய்விடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணி செய்யும் பொழுது நாம் எப்படி உட்கார்ந்திருக்கிறது? உட்காரக்கூடாது. இந்த பணியிலே நீங்களும் ஈடுபடுங்கள் என்று மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக பாட்டுக்களை பாடி மஸ்ஜிது நபவி அன்று கட்டப்படுகிறது. அந்த மஸ்ஜிது நபவியில்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாங்கு முழங்கப்பட்டது. ஏறத்தாழ 100 முழம் நீளம், அதற்கு கொஞ்ச கூட அகலம். இந்த அளவிற்கு அந்த இடம் மிகப்பெரியதாக இருந்தது. பள்ளியின் இரு புறங்களும் அதே அளவு இருந்ததாக அன்றைய ரிவாயத்துக்கள் வருது. ஒரு புறம் கல் மண்ணால் ஆனது, இன்னொரு புறம் பேரித்த மரங்களுடைய தண்டால் ஆனது. அதற்கு பிறகு அந்த பள்ளியின் ஓரமாகவே நிறைய அறைகள் கட்டப்பட்டது. கிபிலா அந்த பக்கம் இருக்குதுன்னா இந்த பக்கம் சில அறைகள், இந்த பக்கம் சில அறைகள். பள்ளியினுடைய பள்ளியை தொட்டு, அதாவது பள்ளியிலிருந்து மெஹராபில் இருந்து அப்படி போயாச்சுனாலே அந்த அறைக்கு வந்துடுவாங்க. அந்த அறைகள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவிமார்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டது. அதில் முதல் அறை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறை. இன்றைக்கு ரௌலா இருக்குது பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய ரௌலா ஷரீஃப், அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறை. அவர்கள் அதில் தான் தங்கி இருந்தார்கள். அதில் தான் தங்கி இருந்தார்கள் அல்ல, நபி அவர்களை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் அதில் தான் இருந்தார்கள். ஏதாவது ஜனாசாவை நம்ம வீட்டில் அடக்கிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போமா? ராத்திரி பூரா பேய் வருதோ இல்லையோ இவனே பேயா மாறிடுவான். நபி அவர்கள் இறந்ததற்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகும் அங்குதான் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அப்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்குதான் இருக்கிறாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி அனுமதி அளிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக ஏறத்தாழ 3 நாட்கள் இருந்தார்கள். அதில் முதல் நாள் தன்னுடைய அருமை மகன் அப்துல்லாவை அழைத்து, நீ போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அனுமதி கேட்டுப்பார், உமர் தன்னுடைய 2 நண்பர்களோடு கபரிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அது அவங்க சொந்த இடம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்த வீடு அல்லவா. அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்னை அங்கு அடக்கம் செய் என்பதாக அப்துல்லாவிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் போய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கொடுத்துட்டாங்க, சரி வந்து அடக்கிக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. பிறகு 3வது நாள் அவர்களுடைய மரண தருவாயில் மகன் அப்துல்லாவை அழைத்து சொல்கின்றார்கள், அன்றைக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் ஏதேனும் ஒரு கவனத்தில் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க யோசிச்சிருக்கலாம் எப்படி உமரையும் இங்கு கொண்டு வந்து அடக்குவது என்று. அதனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய ஜனாசாவை அவர்களுடைய அறைக்கு முன்னால் வைத்துவிட்டு திரும்பி உள்ளே போய் அனுமதி கேள், கொண்டு வந்திருக்கிறோம் அடக்கலாமான்னு கேளு. அவர்கள் அப்படி அடக்க அனுமதி கொடுத்தால் மட்டும் என்ன செய், அதில் அடக்கு, இல்லை என்றால் பொது கபரிஸ்தானில் அடக்கிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து அவர்களுடைய ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அனுமதி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுக்கு பின்னால் வரும் முரைசியா என்ற போரிலே போய்விட்டு பனு முஸ்தலிக் அல்லது முரைசியா இந்த போரிலே போய்விட்டு திரும்பி கொண்டிருக்கின்ற வழியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வேறொரு சஹாபிக்கும் மத்தியிலே தவறான செயல் நடந்து விட்டதாக முனாஃபிக்கீன்கள் பயங்கரமான இட்டுக்கட்ட சுமத்திடுறாங்க. அப்ப நபி அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக கூப்பிட்டு சும்மா ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு அவங்கள்ட்டையா ஆலோசனை கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஆயிஷாவை போன்ற ஒரு தூய்மையானவர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, நிச்சயம் அவர்கள் அந்த தவறு செய்திருக்க மாட்டார்கள். அன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, அதற்கு பகரமாக நான் உமருக்கு இந்த இடத்தை கொடுக்கின்றேன், ஆனால் அந்த ஒரு இடத்தை எனக்காக நான் வைத்திருந்தேன் என்பதாக சொன்னார். ஏன்னா அதில் இருக்கிறது யார், தன்னுடைய கணவரும் தன்னுடைய தந்தையும் ரெண்டு பேருமே மஹரம் கிடையாது. மஹரம் நபிமார்கள் இறந்து விட்டாலும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வேறு நிக்காக செய்ய முடியாது, ஏனென்றால் நபிமார்கள் இறந்தும் அவர்கள் உயிர் வாழ்வதாகத்தான் அர்த்தம். அந்நபி யுஹையுன், எல்லா நபிமார்களும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் அஹ்லுஸ்ஸுன்னாவினுடைய கொள்கை. வேறு மொத்தசிலாக்கள் ஷியாக்கள் இவர்கள் எல்லாம் வேறு வேறு கொள்கைகளை கொண்டவர்கள், ஆனால் அஹ்லுஸ்ஸுன்னாக்களுடைய கொள்கை இதுதான். அதனால தான் அவர்களை வேறு யாருக்கும் என்ன செய்து வைக்க முடியாது, மனமுடித்து வைக்க முடியாது. அதனால் தனக்காக நான் ஒரு இடத்தை எனக்காக வைத்திருந்தேன், அந்த இடத்தை விட்டு கொடுக்குறேன், என்ன நீங்கள் பொது கபரிஸ்தானில் அடக்குங்க, இங்கே உமரை அடக்கிக் கொள்ளும். ஆனால் எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டை காலி செஞ்சு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன், அதுவரையிலும் இருந்தது ரெண்டு பேரும் மகரமானவங்க, இப்போ அன்னியான் ஒருத்தர் உள்ளே வந்துட்டார்ல, அதனால் அவங்க வீட்டை காலி செஞ்சு வெளியே போயிட்டாங்க. ஹையர் இந்த வீடுகள் அந்த மஸ்ஜித் நபவியை சுற்றி அமைக்கப்பட்டது. அதனால தான் ஹதீஸுகளில் வரும், உங்களுக்கு தெரியும், பாங்கு சொல்லிவிட்டு பிலால் இகாமத்து சொல்லுவதற்காக வேண்டி காத்திருப்பார், மக்கள் எல்லாம் வந்தவுடனேயே நேர போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டில் போய் அழைத்து கொண்டு வருவார். வீட்டில் அழைச்சிக்கிட்டு வருவார்னா ஏதோ ரொம்ப தூரம் போய் பைக்கில் கூப்பிட்டு வர வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது, அப்படி போய் கூப்பிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுவாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சுன்னத்துகளை வீட்டில் துளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன், மஸ்ஜித் பக்கம் நமக்கு அதுதான் சுன்னத்து, வீட்டில் அதிகமாக தொழுது கொள்வது. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும்லாம் தாங்க அது சுன்னத்து, சுன்னத்தை கபரில் வச்சுருவோம். அதனால் நமக்கு சிறந்தது என்னது, மஸ்ஜிதிலே தொழணும், ஃபர்லே கஷ்டமாக இருக்குது, இதில் சுன்னத்தை வீட்டில் போய் தொழுகிறதா, அது நடக்கவே நடக்காது.
எனவேதான் சுன்னத்து தொழுகைகளை பற்றி வரும்பொழுது அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் அதில் நிறைய இடம்பெறும். ஃபர்தினுடைய முன் சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் தொழுதார்கள். அசருக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் தொழுதாங்க. நான் கேட்டேன் இது என்னவென்று, அசருக்கு முன்னால் இன்றைக்கு எனக்கு சுன்னத்து தொழ முடியவில்லை, எனவே நான் பின்னால் வந்து தொழுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். இதெல்லாம் காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் தொழுது முடிச்சுட்டு டக்குன்னு எங்கே போயிடலாம், போய் சேர்ந்துடலாம். அத்தகைய நிலை அங்கு இருந்தது. இந்த நேரத்தில் இந்த மஸ்ஜிதுக்கு வருவதற்காக வேண்டி மக்களை எல்லாம் அழைக்க வேண்டும். இதற்கு ஒரு பெரிய அழைப்பொலி ஒன்று தேவைப்படுகிறது. மஸ்ஜித் என்பது வெறும் மஸ்ஜித் அல்ல. அன்றைக்கு அதுதான் சிறை கூடம், அன்றைக்கு அதுதான் நீதிமன்றம், அன்றைக்கு அதுதான் போர் பயிற்சிக்குரிய இடம், அன்றைக்கு அதுதான் ஷரியத் கோர்ட், எல்லாமே மஸ்ஜித் தான். வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து இறங்கக்கூடிய இடமும் இதுதான், மஸ்ஜித் தான். ஆனால் மஸ்ஜிதனுடைய தரைக்கு விரிப்பு மணல் தான். மஸ்ஜிதனுடைய தரையின் விரிப்பு என்னது? மணல். அல்லாஹ்வின் அருளால் இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்க அருள் புரிவானாக, நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடி இரவில் நின்று வணங்கக்கூடிய நேரம், ஒரு இரவிலே நபி அவர்களுடைய நெற்றியின் மீது மலை சகதிகள் இருந்தது. நபி அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், இன்றைக்கு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம், ஏன்னா அன்னைக்கு மழை பெஞ்சிச்சு, மஸ்ஜிது ஒழுகி எதுக்குள்ள விழுந்துச்சு, தரையில் விழுந்தது. அந்த தரையில் பட்ட சகதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் இருந்துச்சு. இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. அதனால தான் சொல்றேன், அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைக்கு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த மஸ்ஜிதிற்கு எல்லோரும் வர வேண்டும். அப்ப மஸ்ஜிதிற்கு வருவதற்காக வேண்டி என்ன செய்வது? ஆலோசனை கூட்டம் கூடுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப உயரமான இடத்தில் ஒரு தீயை எரிச்சு அந்த இடத்துல இருந்து பார்த்த உடனே வருவதற்காக வேண்டி நம்ம ஆலோசனை சொல்லலாம். அது உடனே மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. தீயை எரிப்பது மஜூசிகளுடைய வழக்கம், நெருப்பு வணங்கிகளுடைய வழக்கம், அது வேண்டாம். இன்னொருத்தர் சொல்றாரு, மணி அடிக்கலாம், டிங் 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 டிங்னு, அது எல்லாருக்கும் கேட்கும். அது மணி அடிப்பது கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்திலே மணி அடிப்பார்கள், அதுவும் அவர்களுடைய வழக்கம், நமக்கு வேண்டாம். இன்னொருத்தர் சொல்றாரு, புல்லாங்குழல் போன்று, அதாவது புல்லாங்குழல் அல்ல, ஒரு பெரிய அது என்னது, ஊதுறது, சூருன்னு வரும், அது தமிழ்ல எக்காளம், எக்காளம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த பெரிய சங்கு மாதிரி இருக்கும் பாருங்க, அதை வச்சு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஊதுவோம். இந்த சத்தம் கேட்டவுடனே வருவாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு என்ன செய்வதுன்னு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அன்றைய தினத்தினுடைய இரவு, அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி என்ற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருகின்றார். யார் ரசூலல்லாஹ், இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். நான் கொஞ்சம் சுருக்கமா இதை சொல்லிட்டு போயிடுறேன். இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே இரண்டு மலக்குகள் வந்தார்கள். அப்ப நான் ஒருவரிடத்தில் இருந்து புல்லாங்குழலை வாங்குகின்றேன், புல்லாங்குழல் போன்ற ஒன்று. அந்த ரெண்டு பேரும் கேட்டாங்க, நீங்க எதுக்காக வேண்டி இதை வாங்குறீங்க? முஸ்லிம்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி இதை ஊதுனா எல்லாரும் வருவாங்கல்ல, அதற்காக வேண்டி வாங்குகிறேன்னு சொன்னாங்க. அப்ப என்னிடத்திலே அந்த இரண்டு மலக்குமார்களும் சொன்னார்கள், தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு ஒன்றை கற்றுத்தருகிறோம், அதே போல நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க, மக்கள் எல்லோரும் வருவார்கள் என்று சொல்லி இந்த பாங்கினுடைய கலிமாத்துக்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், கடைசியில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முடியக்கூடிய பாங்கினுடைய கலிமாத்துக்களை பூரா சொல்லி கொடுத்தாங்க. இவருக்கு கனவிலேயே அது மனப்பாடமாகிவிட்டது. காலையில் எந்திரிச்சு வந்து
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரவோடு இரவாகவே வந்து நபி அவர்களிடத்தில் சொன்னாங்க. சொன்ன உடனேயே நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இந்த பாங்கொலியை மஸ்ஜித் நபவியில் நின்று சொல்லுமாறு சொன்னார்கள். பிலால் தான் அந்த நேரத்திலே உரத்த சத்தமுடையவர். அவர் நின்று அங்கே சொன்னார் பாருங்க, அங்கே இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ராத்திரி வேட்டியெல்லாம் உடுத்ததும் உடுக்காததுமோ ஓடி வராரு, துணிகளெல்லாம் கீழே இழுத்து கொண்டு போகின்றது, அதற்கு வந்து அவசரமாக ஓடி வராரு. வந்து சொல்கிறாரு, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இந்த கலிமாத்துக்கள் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இது இன்னைக்கு இவர் அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹி வந்து எங்களிடத்தில் சொன்னார், இதே கனவை நானும் கண்டேன். யார் சொன்னார்? இது போல பல சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யார் சொல்லலாம் இன்றைக்கு கனவு கண்டோம். அன்றையிலிருந்து தான் இந்த பாங்குலி கடமையாக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் எங்க நீங்க மஸ்ஜிதுகள் இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுகள் எல்லாத்திலையும் இந்த பாங்குலி ஒழிக்கப்படுகிறது. சில பேர் கேட்டாங்க, ஏன் பாங்கு சொல்லும்போது தமிழ்லையும் சொல்லலாம், அப்புறம் இங்கே தமிழில் சொல்லணும், லண்டனில் இங்கிலீஷில் சொல்லணும், ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சில் சொல்லணும், சைனாவில் அவன் பாஷையில் கிங்கா முய்யான்னு சொல்லணும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னால் பிரிஞ்சுவோம். இந்தியாவிலிருந்து ஒருத்தன் சைனாவுக்கு போகிறான்னா அங்கே என்ன சொல்கிறான்னு தெரியாது, அது ஏதோ கோயிலில் சொல்கிற மாதிரி இருக்கும், தெரியாது. ஆனால் இன்று முஸ்லீம்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பாங்கு சொன்னவுடனே பள்ளிவாசலை நோக்கி நேராக போயிடுறோம். ஏன்? பாங்கு எல்லா இடங்களிலும் இப்படித்தான் ஒழிக்கப்படுகிறது, ஒரே மாதிரியாகத்தான் ஒழிக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இந்த மஸ்ஜிதிற்கு அவசியம் ஏற்பட்டது. காரணம் என்ன? முஸ்லீம்களினுடைய ஒரு ராஜாங்கம் அங்கே வந்துவிட்டது, முஸ்லீம்களுடைய ஒரு ஆட்சி நிலப்பரப்பு மதீனாவிலே வந்துவிட்டது. இப்போ இந்த இடத்துல முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு தொழுவதற்காக வேண்டி உள்ள ஒரு இடத்தை அமைப்பது கண்டிப்பான தேவையாக இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக செய்த வேலை மஸ்ஜித் நபவியை அமைத்தார்கள். எங்கு முஸ்லீம்கள் ஒரு 100 பேர், 100 குடும்பம், 50 குடும்பம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா உடனடியாக அந்த இடத்துக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னது? மஸ்ஜிதை அமைப்பது. மஸ்ஜிதை அமைக்கிறது, மஸ்ஜிதை அமைப்பதிலே நாம் பணம் கொடுத்து உதவுவது மட்டுமல்ல, நம்முடைய உடல் உழைப்பாலும் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மஸ்ஜிதையோடு யாருடைய மனம் ஒன்றி இருக்கின்றதோ அவர்களை நாளை அரசினுடைய நிழலிலே கொண்டு வருவதாக வாக்களிக்கின்றார். அந்த அளவிற்கு மஸ்ஜிதிற்கு இஸ்லாத்திலே மிக முக்கியத்துவம் இருக்கின்றது. ஆனால் சில பேர், சிலருடைய மனதில் மஸ்ஜிதிற்காக வேண்டி உள்ள உதவிகளிலே கொஞ்சம் கசடு இருக்குது. மஸ்ஜிதினுடைய சந்தா கொடுக்கிறது, மஸ்ஜிதுக்காக வேண்டி உதவி செய்கிறது, மஸ்ஜிதை கட்டுவது, மஸ்ஜிதிற்காக வேண்டி உள்ள நிர்வாக பொறுப்பில் ஈடுபட்டு அதை ஊக்குவிப்பது, இதில் கசடுகள் இருக்கின்றது. அத்தகைய எண்ணம் உள்ளவர்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய மனதிலே அப்படிப்பட்ட அழுக்காறுகளை நீக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். மஸ்ஜிது தான் முஸ்லிம்களினுடைய உயிரோட்டம். மஸ்ஜித் மட்டும் இல்லை என்றால் அந்த சூழ்நிலையில் வசிக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் தங்களுடைய ஈமானிலிருந்து பிறழ்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நபி அவர்கள் முதல் முதலாக செய்த வேலை மஸ்ஜித். மஸ்ஜித் அமைந்து விட்டது, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை தெரிந்து விட்டது. இதற்கு பிறகு நபி அவர்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தது. என்னன்னா, நாளுக்கு நாள் முஹாஜிர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள், நிறைய ஆயிட்டாங்க, அகதிகள் நிறைய ஆயிட்டாங்க. ஏற்கனவே மதீனாவிலே அன்சாரிகள் இருக்கின்றார்கள். அன்சாரிகள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. அன்சாரிகளும் அல்லாஹினுடைய கிருபையால முஹாஜிர்களோடு ரொம்ப பின்னி பிணைந்தவர்கள். எந்த விதத்திலும் அவர்கள் முஹாஜிர்களை விட்டு கொடுக்கவில்லை, அன்போடு தான் இருந்தார்கள். இருந்தாலும் இப்பொழுது நபி அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. என்ன தேவை என்றால், எந்த காரணத்தை கொண்டும் அகதிகளாக வந்த முஸ்லிம்களை அன்சாரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து விடக்கூடாது. அன்பு இல்லை, நண்பேண்டா இல்லை, அதையெல்லாம் தாண்டி, நட்பை தாண்டி, சகோதரத்துவத்தை தாண்டி ஒன்று தேவைப்படுகிறது. சகோதரத்துவம் தான் ஏற்கனவே இருக்குத. அன்சாரிகளில் யாரும் முஹாஜிர்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அன்சாரிகளில் யாரும் முஹாஜிர்களுக்கு உதவி செய்யல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க முடியாது. அதையும் தாண்டி நபி அவர்கள் ஒன்றை உருவாக்கினார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே
ஏறத்தாழ 90 முஹாஜிர்களுக்கு 90 அன்சாரி சஹாபாக்களோடு உஹுவத் சகோதரத்துவம் ஒன்றை ஏற்படுத்துகின்றார்கள். அது எப்படி ஏற்படுது அப்படின்னா, தங்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டு விட்டு அந்த தலாக்கு விட்ட மனைவி விடப்பட்ட மனைவி இதா இருந்ததற்கு பிறகு யாருக்கு முடிச்சு கொடுக்கணும்? அந்த முஹாஜிருக்கு முடிச்சு கொடுக்கணும். 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை யாருக்கு கொடுக்கணும்? 2 கடைகள் இருந்தால் ஒரு கடையை முஹாஜிருக்கு கொடுக்கணும். ஒரு வீடு இருந்தால் ஒரு வீட்டில் பாதியை முஹாஜிருக்கு கொடுக்கணும். சொந்தக்காரவங்களாம் கிடையாது. உச்சக்கட்டமாக நபி அவர்கள் எந்த அளவிற்கு இந்த உஹுவத்தை கொடுத்தார்கள் என்றால், ஒரு அன்சாரி இறந்து விட்டால் அவருக்கு யாரை சகோதரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினாரோ அவர்தான் இவருக்கு வாரிசாகுவார், சொத்துக்கு உரிமை உள்ளவராவார். அந்த அளவுக்கு உண்டாகிட்டாங்க. அன்சாரி சஹாபாக்கள் கொடுத்தார்கள், கொடுத்தாங்க. ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் பாதியை கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்சாரி சஹாபாக்கள் எல்லோரும் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பேரித்த மர தோட்டங்களிலே, பேரித்த மர தோட்டங்களிலும் நாங்கள் பாதி தோட்டத்தை எங்களுடைய முஹாஜிர் சஹாபாக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம், அந்த தோழர்களுக்கு கொடுக்கின்றோம். நபி சொன்னாங்க, வேணாம் போ, அந்த அளவுலாம் போகாதீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொடுக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமாக அந்த அன்சாரி தோழர்கள் தங்களுடைய முஹாஜிர் தோழர்கள் மீது தோழமையை காட்டியது மட்டுமல்ல, தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையிலும் அவர்களை கூட்டி சேர்த்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஒரு அகதியினுடைய நிவாரணத்தை, மறுவாழ்வை நீங்கள் உலகத்தினுடைய எந்த வரலாற்றிலும் பார்க்க முடியாது நபி அவர்கள் செய்தது மாதிரி. அதில் தான் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாத் பின் அபி ரபியா என்ற நபி தோழரை, அன்சாரி தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர் உஹுவத்தாக ஆக்குறாங்க, சகோதரர் ஆக்குறாங்க. சாத் பின் அபி ரபியா சொல்றாரு, அப்துல் ரஹ்மான், நான் பெரிய பணக்காரன், எனக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, மதீனாவிலே நிறைய வீடு வாய்ப்புகள் இருக்கிறது, வியாபாரங்கள் இருக்கிறது, கடைகள் இருக்குது. என்னுடைய வியாபாரத்திலே நான் உங்களையும் கூட்டாக்கிக் கொள்கின்றேன், என்னுடைய வியாபார கடைகளை உங்களுக்கு தருகிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் எனக்கு வேண்டாம், கடை தெரு எங்க இருக்குன்னு சொல்லி காட்டுங்க. சரி, அதை விடுங்க. அன்சாரி பெண்களிலேயே அழகும் வனப்பு மிக்க பெண்கள் எனக்கு மனைவிமார்களாக இருக்கின்றார்கள், 2 மனைவிகள் இருக்கின்றார்கள். 2 பேரையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன், உங்களுக்கு அதில் யார் பிடித்தமானவர்கள் என்று சொல்லுங்கள், அவர்களை தலாக்கு விடுகின்றேன், இத்தாவிற்கு பிறகு நீங்கள் கட்டிக்கொள்ள. 2 பேர்ல இன்னார எடுத்துக்கிடுங்கலாம் சொல்லல, உங்களுக்கு யார் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் தலாக்கு விட்டு நீங்க கட்டிக்கிடுங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உங்களுடைய வியாபார இடங்கள் தேவையில்லை, எனக்கு கடை தெருவை மட்டும் காட்டுங்கள். எனக்கு உங்களுடைய மனைவிமார்களும் தேவையில்லை, எனக்கு கடை தெருவை மட்டும் காட்டுங்கள். கைனுகா என்ற கடை வீதி, அதிலே நடந்து கொண்டிருந்த வர்த்தகத்திலே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய அன்சாரி நபித்தோழர் சாத் பின் அபி ரபியா கொண்டு போய் காட்டுறார். முதல் நாள் தான் கையில் இருந்த கொஞ்சம் காசை வச்சு வியாபாரம் செஞ்சு பாலாடை கட்டி வெண்ணெய் இவைகளை லாபமாகவே கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. கொஞ்ச நாள் ஆகுது, அடுத்த நாள் ஆகுது, அதற்கிடையிலேயே பெரிய அளவில் சம்பாதிச்சு நிறைய காசு பணம் பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாள், ஒரு 2-3 வாரம் போச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்க்குறாங்க. ஒரு நாள் வராங்க, அவங்க துழுவுறதுக்காக வேண்டி வராங்க. அவர்களுடைய உடையில் திருமணம் செய்தால் வாசனை திரவியங்கள் பூசுவார்கள் அல்லவா, அதில் உள்ள வாசனை திரவியத்தில் உள்ள ஒரு கறை அவங்க உடம்பு மேலே பட்டிருக்கு. ஆண்கள் கலர் இல்லாத வாசனை திரவியம் பூசணும், பெண்கள் கலரோடு உள்ள வாசனை திரவியம் பூசணும்.
அந்த வாசனை திரவியத்தினுடைய கரை பட்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் என்ன ஒரு மாதிரியா தெரியுது அப்படின்னு. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நேற்று தான் எனக்கு திருமணம் முடிந்தது. நான் அன்சாரிகளில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன். அதில் உள்ள கரை தான் இது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, என்ன மஹர் கொடுத்தீங்க? அல்லாஹுவின் தூதர் அவர்களே, கால் தீனார் மஹர் கொடுத்தேன். ஒரு சிறு அளவு தங்க துண்டு, தங்கத்தினுடைய ஒரு துண்டு, அதை மஹராக கொடுத்தேன். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன கூப்பிடல பரவாயில்லை அப்படின்லாம் சொல்லலை. சரி பரவாயில்லை, அவுலிம் உலோபி சாத்தின், வலிமா போடலாம்ல, எங்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு போட்டு போடலாம்ல, ட்ரீட் கொடுக்கலாம்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு சகஜமாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு கடினமான தன்மையை நபி அவர்கள் எப்போதுமே காட்டியது கிடையாது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யூதர்களுடன் அவர்கள் அங்கே ஒப்பந்தம் செய்ய வேண்டும், உடன்படிக்கை செய்யணும், இல்லைன்னா பெரிய கஷ்டமாயிடும். முதலாவது அன்சாரி சஹாபாக்களோடு ஒப்பந்தம் செய்கின்றார்கள், அதுதான் உஹுவத், அது தோழமை. அடுத்து யூதர்களோடும் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அன்சாரி சஹாபாக்களோடு செய்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் எழுதப்படுகிறது. எப்படி எப்படி தீயத்து கொடுக்கணும், ஒருத்தர் கொலையாயிட்டா அவருக்கு என்ன கொடுக்கணும், ஒருத்தர் நஷ்டம் அடைஞ்சிட்டா அவருக்கு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி மற்றவர்களோடு ஒத்து வாழ வேண்டும், யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டா அவர் என்ன பண்ணுறது, இது எல்லாவற்றையும் ஒப்பந்தமாக போடுகின்றார்கள். அடுத்து ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது, அது யூதர்களோடு உள்ள ஒப்பந்தம். அந்த யூதர்களோடு உள்ள ஒப்பந்தம் மிக மிக குறிப்பானது. ஏனென்றால் யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தை அதற்கு பிறகு முறித்தார்கள். இதற்கு இடையில தான் ஆன்மீக புரட்சியும் நடக்கின்றது. முஸ்லீம்களை ஒருவருக்கொருவர் இணைத்து வைக்கின்றார்கள். மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி, யார் மற்றொரு முஸ்லிமிற்கு தன்னுடைய நாவாலோ கையாலோ தீங்கு விளைவிக்கின்றானோ அவன் முஸ்லிமானவன் அல்ல. யார் பாதுகாப்பு கொடுக்கின்றானோ அவன் தான் முஸ்லிம். நீங்கள் மற்றவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களிலே இருக்கின்ற பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், முஸ்லிம்களிலே யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய உள்ளத்திலே கோபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள், மற்றவர்களுடைய குரோதங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். வலா தஹாசது வலா தகாலபு வகூனு இஹ்வான கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் நட்புறவோடு பழகி சகோதரர்களாக வாழுங்கள். ஒரு இறை நம்பிக்கையாளரை பேசுவது பாவமாகும், அவரை திட்டுவது, அவரை திட்டுறதே மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். இவைகள் எல்லாமே நபி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் ஊடாகவே செய்து கொண்ட மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதுபோல யூதர்களிடமும் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. இங்க பாருங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும், எங்களுக்கு எதிராக சதிகள் செய்யக்கூடாது, எல்லா நேரங்களிலும் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும், எங்களுக்கு எதிராக உங்களிடத்திலே யாராவது பேசினால் உடனே வந்து சொல்லிடணும், எங்களுக்கு எதிராக யாரோடும் போர் ஒப்பந்தம் செய்யக்கூடாது. இதுவெல்லாம் யூதர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இது எல்லாம் செஞ்சு மதீனா ஒரு அமைதியான பூமியாக மாறுகிறது. ஆனால் குறைசிகளுக்கு இது தாங்க முடியல. என்னடா அங்கிருந்து போன முஹம்மத் மதீனாவிற்கு சென்று ஒரு அற்புதமான இடத்தை அவராக உருவாக்கி கொண்டு ஒரு அழகான இஸ்லாமிய ராஜாங்கத்தை அமைத்து விட்டார், இது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் மதீனாவிலே இருந்தான். அவன் எப்படியாவது மதீனாவினுடைய தலைமைத்துவம் தனக்கு தான் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இந்த குறைசிகள் நேர் அப்துல்லா இப்னு சலூலோட பேச ஆரம்பித்தாங்க. அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க, நீங்க எங்கள் ஊரை சார்ந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்து மதீனாவிலே வைத்திருக்கின்றீர்கள். அவர் எங்க ஊர்ல உள்ளவர், எங்களுடைய குடும்பத்துக்காரர், அவரோடு சேர்ந்து வந்த முஸ்லீம்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள். இது தொடர்ந்து கொண்டிருக்குமானால் நீங்க உடனே அவர்களை வெளியேற்றிடணும், வச்சிருக்க கூடாது,
அவன் பாருங்கள் அப்போமே அந்த குறைசிகள் என்ன எழுதுகிறாங்க பாருங்கள், இதை தொடர்ந்து கொண்டு இருக்குமானால் உங்கள் மீது நாங்கள் போர் தொடுத்து உங்களில் உள்ள ஆண்களை கொலை செய்வோம், பெண்களின் கற்புகளை சூறையாடுவோம். அப்படியே ஒப்பந்தத்தில் எழுதுகிறாங்க. அபூதாவுதில் இந்த ரிவாயத்து வருது. உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அதை செயல்படுத்துவதற்காக வேண்டி தனக்கு நெருக்கமானவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய வீட்டில் ஒன்னா கூட்டிட்டான். நபி அவர்களை மதீனாவை விட்டு வெளியேற்ற வேண்டும், இல்லை என்றால் போர் செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி ரெடி ஆயிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைச்சிருச்சு, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு குறைசிகளிடமிருந்து லெட்டர் வந்திருக்குது நமக்கு எதிராக. நேர நபி அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்கிட்டே வந்துட்டாங்க, நேரம் அங்கேயே வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, எப்பா சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை, நட்புறவோடு இருப்பவர்களை, உங்களுடைய சொந்தங்களை கொல்லப்போகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை அனாதைகளாக்கப் போகின்றீர்களா? செய்யாதீங்கப்பா, இந்த செயல் ரொம்ப மோசமான செயல், இதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கொஞ்சம் பின்னடிச்சான், அதோட அந்த திட்டத்தை கைவிட்டுட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி போறாங்க மக்காக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இதெல்லாம் ஹிஜ்ரி ஒன்றில் நடக்குது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி மக்கா போகும் பொழுது அங்க உமையத் இப்னு கலஃப் கிட்ட தான் தங்கி இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உமையத் இப்னு கலஃப் யார் இவன்? உமையா, தெரியுதா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமானன். இவர் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்கு வரும் பொழுது யார் பாதுகாப்பு கொடுப்பான்? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் பாதுகாப்பு கொடுப்பான். அதே மாதிரி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்க வரும் பொழுது தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து முழுமையாக பாதுகாப்பு கொடுப்பது உமையத் இப்னு கலப். உமையத் இப்னு கலபினுடைய வீட்டிற்கு நேராக வந்து இறங்குறாங்க. உம்ராவினுடைய கடமையை முடிப்பதற்காக வேண்டி அவன்கிட்ட சொல்றாங்க. மக்கள் எல்லாம் போனதற்கு பிறகு கொஞ்சம் இருட்டின வேளையில் மக்கள் இல்லாத நேரத்தில் என்ன ஹரம் ஷரீஃபுக்கு கூட்டிகிட்டு போ, நான் உம்ராவினுடைய கடமையை முடித்து கொண்டு வந்து விடுகிறேன். அப்படி ஒரு நேரத்தில் வரும்பொழுது கரெக்டாக அபூஜைகள் வந்துட்டான். வந்து உம்ராவினுடைய கடமை முடித்து கொண்டு திரும்பும் போது கேட்குறாங்க, அபூஜைகள் கேட்குறான், அபு சஃப்வான் அவருடைய பெயர், உமையத் இப்னு கலஃபினுடைய பெயர், இது யார்? இவர் சாத் இப்னு முஆத், மதீனாவினுடைய முஸ்லீமா? அங்கேயே சொன்னான், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீ அபு சஃப்வானுடைய பாதுகாப்பில் மட்டும் வந்திருக்காவிட்டால் உன்னை இங்கேயே கொன்னு போட்டிருப்பேன், நீயும் நீ உன்னுடைய குடும்பத்தாரிடம் பாதுகாப்பாக திரும்பி இருக்க முடியாது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பார்த்தாங்க, டப்புன்னு எகிறிட்டாங்க. டேய் போடா, தெரியும் என்ன, ஏதாவது பண்ணிட்டு நீ மதீனாவுக்கு வந்துருவியா? நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் மதீனா வழியாகத்தான் சிரியாவிற்கு போக வேண்டும், அங்க வரும்போது கால் நரம்ப வெட்டிடுவோம் படவா. கொஞ்சம் எதிர்த்து சில நேரங்களில் எதிரிட்ட கொஞ்சம் எதிர்த்து கேட்டுட்டா போயிடுவோம் அதோட. அதே போல கொஞ்சம் எதிர்த்து இது பண்ண உடனே அவன் அப்படியே அந்த இடத்துலேருந்து போயிட்டான். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் நடக்குது பாருங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய நிகழ்ச்சி, உமையத் இப்னு கலஃபினுடைய நிகழ்ச்சி, அபூஜஹல் மிரட்டினது. இதற்கு பிறகு நபி அவர்களுக்கு கொஞ்சம் மனசில் பயம் தொத்திக்கிச்சு. பயம்னா என்ன? எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதிரிகள் இரவு நேரங்களிலோ அமைதி இல்லாது இருக்கும் நேரங்களிலோ தங்களை தாக்கக்கூடும். இந்த எண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதிலே வந்துவிட்டது. அதனால தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பார்களாம், இன்றைக்கு இரவில் என்னை யாராவது பாதுகாப்பீர்களா? முதல் நாள் ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சப்தம் கேட்கின்றது. ஆயுதத்தோட ராத்திரி ஒரு சப்தம் கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, அது யார்? இங்கே ஒரே சத்தமாக இருக்குது. அங்கிருந்து சத்தம் வருது, நான் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இன்றைய தினம் இரவு உங்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டிய ஆயுதத்தோடு நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஒரு நாள் கூட சஹாபாக்கள் நபி அவர்களுடைய பாதுகாப்புக்கு குறைவு வைக்கவே இல்லை, தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு நாள் அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய ஆயத்து வருகின்றது, வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், நபியே நாயகமே உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். உடனே வெளியே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் போயிடலாம், இனிமேல் எனக்கு பாதுகாப்பிற்கென்று தனியாக யாரும் இருக்க வேண்டியதில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கு உறுதி வந்தது, யாராலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. இது முடிஞ்ச உடனே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவில் என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி போர் புரிவதற்கு அனுமதி கொடுக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக போர் புரிய அனுமதி கொடுக்குறான். ஏன் தெரியுமா? மதீனா பாதுகாப்பான பூமியாக மாறிவிட்டது. மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கோத்திரங்கள் இருக்கிறது, மதீனாவை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க, மதீனாவிற்கு வந்து காலமெல்லாம் கைகூடியவுடன் எல்லா மக்களையும் நேர போக சொன்னாங்க. போய் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் ஆய்வு மேற்கொள்ள சொன்னார்கள். யார் யார் எங்கே இருக்குதா, எங்கே இருக்கிறாங்க, எந்தெந்த வழிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது, மக்கத்து குறைசிகள் எந்த வழியாக போவார்கள், அவர்கள் சாம் பிரதேசத்திற்கோ அல்லது வேறு எங்கேனோ வியாபாரத்திற்காக வேண்டி செல்லும் பொழுது எப்படி போவாங்க, ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. அவங்க எப்படி இருக்கணும், இங்க போங்க. ஒரு அரசியல் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை வகுக்கின்றார்கள். மதீனாவை சுற்றி உள்ள எல்லோரோடும் ஒரு நட்புற ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த வழியை பூரா அடைச்சிடணும், யாரும் மதீனாவை தாண்டி போக வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அனுமதி கேட்டுவிட்டு தான் பிறகு போக வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழலை, ஒரு அற்புதமான நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இது ஒரு பெரிய ராஜதந்திரம், என்னை யோசிக்க கூட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று தன்னுடைய மதீனாவினுடைய எல்லையை அற்புதமாக வகுத்த அந்த திட்டத்தை. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, பார்டர் சண்டை. ஏன், இந்தியாவுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, பாகிஸ்தானுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, கத்தாருக்கும் சவுதிக்கும் பிடிக்கல. உடனே கத்தார் என்ன பண்ணிட்டான், சவுதி என்ன பண்ணிட்டாங்க, கத்தாருக்கு போகக்கூடிய எல்லா வழிகளையும் அடைச்சிட்டாங்க. வழிகள் அடைக்கப்படும் பொழுது பொருளாதாரத்திலே அந்த நாட்டை நசுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் பொருளாதாரத்திலே பின்தங்குவானோ அவனுடைய பலம் தானாகவே குன்றிடும். நல்ல பணம் இருக்கும் பொழுது ஆள் செழிப்பா இருப்பான், நல்ல உள்ளம்லாம் உறுதியாக இருக்கும். கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க, அவர் முகத்திலேயே காட்டி கொடுத்துரும். அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார், ஆமாம் வியாபாரம்லாம் சரியில்லை, ஒன்றும் சரியான நிலைமையில் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பொருளாதார தடை இருக்கின்றது, இது எந்த மார்க்கமாக வருகிறதோ பொருள்கள் அந்த மார்க்கத்தை அடைத்து விட்டால் இந்த பொருளாதார தடை ஏற்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மதீனாவிற்கு பொறுப்பேற்றவுடன் செய்து கொண்ட மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை இந்த பொருளாதார தடை ஏற்படுத்தியது. மதீனாவை சுற்றி இருந்த எல்லா வழிகளையும் முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அப்படி கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்காக வேண்டி ரொம்ப பெரிய கஷ்டம் ஏற்படுகிறது. என்னன்னா, யார் யார் போறாங்க அப்படிங்கிறது எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹிஜ்ரி 1 ரமலான் பிறை, ஹிஜ்ரி 1 ரமலான் பிறை கிபி 623 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
30 முஹாஜிர் சஹாபாக்களை ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கு கூட அனுப்பி வைக்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள்? 30 சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்களை. இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகல. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இதற்கு தலைமை ஏற்றுச் செல்கின்றார்கள். எதற்காக வேண்டி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, மக்காவிலிருந்து சிரியாவிற்கு அபு ஜஹலுடைய தலைமையில் ஒரு பெரிய வியாபார கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. 300 பேரோட மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போயிடுங்க. இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தினால் மக்காவாசிகளுடைய பொருளாதாரம் பாதிக்கிறது. ஒரு வியாபார கூட்டம் போகுது அப்படின்னா அது ஒரு வியாபார கூட்டம் அல்ல, அந்த வியாபாரத்திலே மக்காவாசிகளினுடைய அத்தனை பொருளாதாரமும் போடப்பட்டிருக்கு. எல்லாருமே அதை காசு போட்டிருப்பாங்க, ஷேர் பிசினஸ் தான் அது, எல்லாரும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஹிஜ்ரி 1 ஆண்டு இதே ரமலானுடைய மாதம், அபு ஜஹலினுடைய ஒரு பெரிய வியாபார கூட்டம் 300 பேர்களோடு மதீனாவை கடந்து போய் கொண்டிருக்கின்றது என்ற செய்தி நபி அவர்களுக்கு தெரிந்ததுமே ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே 30 முஹாஜிர் சஹாபாக்களுடன் ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். இதுதான் முதல்ல போனது, இதுதான் முதல்ல போன படை. சைஃபுல் பஹர் என்ற இடத்திலே அபு ஜஹலே அந்த படை எதிர்கொள்கிறது. எதிர்கொண்ட ரெண்டு பேருக்கும் சண்டை மூடக்கூடிய நேரம், லேசான அம்பு எரிதல்கள் அங்கே நடக்கின்றது, லேசான மோதல்கள் நடக்க போகும் பொழுது அங்கே ஒரு அதில் ஒருத்தர் இருந்தார், மஜிதி, மஜிதி இப்ராஹிம், மஜிதி இப்ராஹிம் அல் ஜுஹரி. இந்த மஜிதி என்ன பண்ணாரு, அபு ஜஹலுடைய அந்த கூட்டத்தார்களையும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய உடன் வந்த தோழர்களையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு சகோதரத்துவம் பண்ணி நல்ல பேசி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு எல்லா விதமான நிலைகளையும் சரி பண்ணி சண்டை நடக்காம வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில நேரங்களில் படைகள் ஒன்று செல்வார்கள். அப்படிப்பட்ட படைகளுக்கு அந்த போருக்கு ஹஸ்வா என்று பெயரிடப்படும். சில நேரத்தில் நபி அவர்கள் மதீனாவில் இருந்து விட்டு சஹாபாக்களை மட்டும் அனுப்புவார்கள். அந்த படைக்கு சரியா முதல்ல போனது சரியா, நபி அவர்கள் போகல. அதுக்கு பிறகு ராஃபிட் என்ற இடத்துல இதே போன்ற ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த நேரத்தில் கொஞ்சம் அம்பேதல்கள் நடந்துச்சு, அதோட போயிட்டாங்க. அதற்கு பிறகு அபவா என்ற இடத்திலும் இது போன்ற ஒரு போர் நடந்தது. கடைசியாக சென்று கொண்டிருந்த ஒரு வியாபார கூட்டத்தை நோக்கிதான் இந்த படை போனது. நபி அவர்களுடைய தலைமை பதருக்கு பக்கத்தில் இருக்குது, துருசைரா என்ற தெய்வம். அந்த இடத்துல வச்சு இரண்டு தரப்பாரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இரண்டு தரப்பாரும் சந்தித்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நபி அவர்கள் செல்லும் முன்பே அந்த இடத்திலிருந்து அவங்க போயிட்டாங்க. யார் போயிட்டாங்க? முதல்ல வந்து அந்த மக்காவிலிருந்து வந்த படை இருக்குது, அந்த வியாபார கூட்டம் போயிடுச்சு. அது யாருடைய தலைமையில வந்து இருந்துச்சுன்னா அபு சுஃபியானுடைய தலைமையில் வந்து அது கடந்து ஷாமுக்கு போயிடுச்சு. அது திரும்பி வரும்போதுதான் பதில் நடக்கும். அந்த படையை திரும்பி வரவிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிதான் திரும்பி என்ன செய்யறாங்க, பதருடைய யுத்தத்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த படைதான் பதருடைய யுத்தத்திற்கு முக்கியமான காரணம். இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தி குறைசிகளினுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திட்டம். ஏன்னா அவங்க அந்த வியாபாரத்தை செய்வதே எதற்காக செய்றாங்கன்னா, மதீனாவின் மீது போர் தொடுப்பதற்கு ஆயுதங்கள் வாங்குவதற்காக அந்த வியாபாரம் கொடுத்தாங்க. அதனாலதான்
இருந்து இங்க இருந்து இத்தனை சகாபாக்களோட போனாங்க, தப்பிட்டாங்கன்னு செய்தி தெரிஞ்சது, திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததற்கு பிறகு அடுத்த அந்த படை, அந்த வியாபார கூட்டம் தன்னுடைய பாதையில திரும்பி வருகின்றது என்று தெரிந்ததும் திரும்பவும் ரமலானுடைய மாதத்துல தன்னுடைய சகாபாக்களை கூட்டிக் கொண்டு திரும்பவும் போறாங்க. மதீனாவிலிருந்து இந்த இடம், இந்த வியாபார இடத்தை மடக்கி பிடிக்க வேண்டும் என்றால் ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் போகும். எத்தனை கிலோமீட்டர் போகும்? 150 கிலோமீட்டர் போகும். ஏறத்தாழ ரமலானுடைய மாதம் நோன்புடையதால் சஹாபாக்களிடத்துல சரியான ஒட்டகங்கள் கிடையாது, போர் கவசங்கள் கிடையாது. சொல்லப்படுகிறது முதல்ல போன அந்த படையிலேயே 30 ஒட்டகங்கள் தான் இருந்தது, 150 பேர். எத்தனை பேருக்கு? 150 பேருக்கு 30 ஒட்டகங்கள். ஒருவர் மாறி ஒருவர் ஏறி அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்வார்கள் என்பதால் அதிசயம். இந்த ஒட்டகமும் திரும்பி அடுத்து அபூ சுஃபியான திரும்பி வரவே பார்ப்பதற்காக வேண்டி திரும்பி வராங்கன்னா அதுல அந்த ஒட்டகம் கூட இல்லை. இது எல்லாமே இந்த ரமலானுடைய நோன்புடைய நேரம். திரும்பி அவங்க போறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிலுடைய அடுத்து அந்த பதிலுடைய சம்பவம் தான் வருது. இந்த பதிலுடைய காரணிகள் என்ன, இதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் போரை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி பதில் நிகழ்வு, இதற்கு பிறகு அந்த கேள்வி பதில நம்ம அதை முழுமையாக பார்க்கலாம். ஒரு 2-3 கேள்வி. முதலாவது, சதகா முஸ்லிம் அல்லாத கடை ஊழியர்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கலாமா? கடை ஊழியர்களுக்கு சம்பளமாக சகாத்து கொடுக்க முடியாது. இவர் என்ன கேட்கிறாரு? சதகா கேட்கிறார், தான தர்மங்கள் மாதிரி. கடை ஊழியர்களுக்கு தாராளமாக தர்மங்களை கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட முன்னால் யாருக்கு கொடுக்கலாம்? கடை ஊழியர்களுக்கு கொடுக்கலாம். அவங்க நாள் முழுவதும் நமக்கு அறவடை வேலை பார்க்கிறாங்க, நம்முடைய ஊழியர்களாக இருக்கிறாங்க, தாராளமாக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். தலை முடி மற்றும் மீசைக்கு டை போடலாமா? இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு பதில் தான். இப்ப இருக்கிற டை போடலாம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரைத்த முடிக்கு நிறம் மாற்றுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். அதுல கருப்பு சாயம் பூச அனுமதி அளிக்கவில்லை. மருதாணையின் மூலமாக ஒரு பிங்க் நிறத்துக்கு மாறும்ல, அதற்கு நபை அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய டை முடியல பூசும் பொழுது ஏன் கூடாதுன்னு ஆலிம்கள் சொல்றாங்க. ஜனாபத்துடைய குளிப்பு நேரம் அல்லது உதவும் செய்யும் பொழுது மசை செய்யக்கூடிய நேரம், இந்த நேரங்கள்ல இந்த முடியின் மீது அந்த டை ஒரு லேயரா படும், லேயரா இருக்கும், அது தனி ஒரு படலமா இருக்கும். அந்த முடியில ஏற்படாது தண்ணீர் படாது, முடியில தண்ணீர் படாது. மறுதான எப்படி கிடையாது, அது உள்ள ஊடுருவிடும், அது தனி லேயராட்டெல்லாம் இருக்காது. டைல உள்ள எல்லாமே முடியின் மீது ஒரு லேயரா படியும், லேயரா படிஞ்சிச்சு அப்படின்னாலே என்ன கூடாது, உதவும் கூடாது, குளிப்பும் கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நஜிசான நிலையிலேயே நாம தொழுகிறோம், நஜிசான நிலையிலேயே எல்லா பாதத்துக்களையும் செய்யறோம், இது கூடுமா? கூடாது. இதுல ரெண்டு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, அப்படி போடும் பொழுது மருதானை மாதிரி உள்ள நிறத்து தான் போடணும், அதுலயும் எதை போடக்கூடாது,
கரும்பு போடக்கூடாது. அது என்ன ஏமாத்துறாங்க, வயசாயிடுச்சுன்னா சொல்லிட வேண்டியதானே, வயசாயிடுச்சுன்னு என்ன இருக்குது இதுல, இதுல ஒண்ணும் பெருசு இல்லையே, பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல, வயசானதுன்னா வயசானதுதான், என்ன செய்ய போறோம் நம்மளுக்கு வயசு ஆகலன்னு சொல்லிட்டு. அதனால கருப்பு சாயம் பூசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை, எடுத்திருக்கலாம். உள்ள சாயம் பூசுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள், அதிலும் டை போட கூடாது, மரம் என்ன செய்யலாம், அதிலே ஊடுருவக்கூடிய அளவிற்கு மருதாணி போன்றவற்றின் மூலம் நிறத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் இவர்கள் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு எதிரான முஸ்லிம்களினுடைய போராட்ட வடிவம் என்பது எதிர்த்து காக்காதான் கத்துறது. ஒரு தடவை சத்தம் போட வேண்டியது, ரெண்டு தடவை சத்தம் போட வேண்டியது, மூணாவது தடவை ஊட்ட வேண்டியது, அவ்வளவுதான் அப்பா, அவ்வளவு எதிர முடியாது. இப்ப இதற்கு என்னதான் இதற்கு ஒரு தீர்வு, அந்த தீர்வை நோக்கி நாம் எப்படி போவது, இவைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு. எந்த விதமான ஒரு அவேர்னஸுமே இல்லை. ஆனால் அவர்களுடைய நிலை என்னவென்றால், எல்லா மட்டங்களிலும் அதற்குரிய ஆட்களை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். வெற்றிக்கு போனோமா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மிலிட்ரி ஸ்கூல்னு, இந்து மிலிட்ரி ஸ்கூல், ராணுவத்தில் சேர்வதற்காக வேண்டியுள்ள பயிற்சியை பள்ளிக்கூட வயதிலேயே கொடுப்பதற்காக வேண்டி தனியார் ஸ்கூல் வச்சிருக்கிறார் ஆர்எஸ்எஸ். அதில் அவர்கள் அடித்தளம் விட்டு அவர்கள் அவர்களை கொண்டு போய் அந்தந்த பதவிகளை கொண்டு போய் அமர்த்துறாங்க. உயர் பதவிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமா, அதுக்கு ஐஏஎஸ் அகாடமி, ஆர்எஸ்எஸ் ஐஏஎஸ் அகாடமி, அதிலிருந்து பயிற்சி பெற்றவர்கள். நீங்க இப்பொழுதும் லாபகு சாஸ்திரி ஐஏஎஸ் அகாடமிக்கு மசூரியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தெளிவாக நாங்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஆர்எஸ்எஸ் ஐஏஎஸ் அகாடமியில இருந்து பயின்று வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பேச்சே இருக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்களை கொண்டு வந்து பணியில் அமர்த்தினா, பிறகு அவர்கள் போடக்கூடிய சட்டங்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய ரூல்ஸ், அந்த ஆக்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே முஸ்லீம் மனிதர்களானதான். நினைச்சு போறாங்க நம்முடைய சகோதரர்கள் அந்த அடிவாக்கம் அவங்க எப்படி இருப்பாங்க, சமூக ஊடகங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, காலம் தூக்கியா அடிச்சு மண்டையில கருத போது கொஞ்சமும் கூட ஒரு இரக்கத்தன்மை இல்லாம இரக்கம் சாப்பிட அடிக்கிறது, குடும்பத்தோட கொடுத்து இதற்காக வேண்டி எதிர்த்து கேட்பதற்கும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் கூட ஒரு முடியாத சொல். இது என்ன செய்தால் முடியும், ஏறத்தாழ 25 வருடங்களாக அவர்கள் செய்து கொண்டு வருகின்ற ஒரு பெரிய திட்டத்தினுடைய அறுவடையை இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்வோம், அவர் நம்மிடத்திலும் அத்தகைய கல்வியாளர்கள் உருவாக வேண்டும், அதிகார மட்டத்திலே ஏறி உட்காரக்கூடியவர்களை நாம் உருவாக்க வேண்டும். ரோட்டில் ரெண்டு மூன்று சத்தம் போட்டு போறதால் உண்ணாத நம்முடைய மத்தியிலே எடுத்துக்கணும், கரெக்டா ஜும்மாவுடைய நேரம். இது மாதிரியான ரோமோடைய காலகட்டம் இல்ல, கரண்ட் ஆகும், இவ்வளவு நேரம் ஜெனரேட்டர் தான் உண்டு, கரெக்டா அந்த டைம் ஆகும். இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களை தூக்கி ஒரு உயர் மட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தி வச்சாருன்னா, அதற்கு பிறகு வாழக்கூடிய சூழல் முஸ்லிம்களுக்கு நெருக்கடி. இதிலிருந்து நாம் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த உம்மத்திற்கு சிறப்பான கல்வி அறிவை கொடுக்க வேண்டும், சிறந்த மட்டங்களை இந்த உம்மத்தை கொண்டு போய் வைக்கணும். அது எப்படி போகணும் அப்படின்னா, அவர்கள் இஸ்லாமிய அடையாளங்களை தாங்கியவர்களாக அந்த ஸ்பிரிட்
ஒரு முஸ்லீமாக அவர்கள் போய் அந்த வட்டங்களில் உட்கார்ந்தாதான் அவர்கள் முஸ்லீம்களுக்கு பாதுகாக்கக்கூடிய பணியை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுக்கு தெரியும், மக்கா மஸ்ஜிதுடைய ஐஏஎஸ் அகாடமி அந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒவ்வொரு வருடமும் யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா மெயின் பேஸ் மெயின் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் கொண்டு போய் பிறகு அவர்கள் உள்ளே சேர்வதனுடைய இடம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இது பயிற்சி கொடுக்கும். அந்த இடத்தில் அவர்கள் இருக்கு போக முடியல அப்படின்னா அதற்கு கீழ் உள்ள மேற்பட்டவர்கள் மத்திய மாநில அரசு பணிகள் இருக்கக்கூடிய உயர் அதிகார பீடங்களில் அமரக்கூடிய அளவிற்கு அலகம்துலில்லா ஐஏஎஸ் பயிற்சி வகுப்புல எல்லா விதமான நிலைகளிலும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. சிறப்பான பயிற்சி. யார் யார் நம்மிடத்தில் இருந்தால் ஆயிரம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு அப்ளிகேஷன் பண்றாங்க. அதில் இருந்து சுண்டி 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 எடுத்து அவர்களை தேர்வு பண்றதில் 50 பேர் வந்து அவர்களிலிருந்து யாராவது ஒரு யாராவது சில பேர் இந்த அளவிற்கு உயர் மட்டத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த ஐஏஎஸ் அகாடமி உருவாக்கி தந்திருக்கின்றது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அல்ஹம்துலில்லா வந்துட்டார் அஸ்ரப் அல்ஹம்துலில்லா இதை தவிர ஏறத்தாழ 42 பேர் உயர் மட்டங்களிலே போய் அமர்ந்து விட்டார். இன்னும் சில ஆண்டுகள் இந்த பணி தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா மட்டங்களிலும் உயர் அதிகார பதவியை படைத்தவர்கள் ஓரளவிற்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம உணர்ந்தோம். அப்ப இவர்களுடைய அந்த சிஸ்டத்தை கொஞ்சமாவது நாம் முடக்கலாம். அந்த இடத்துல உட்கார்ந்து ராகுல் காந்தி சத்தம் போட்டாலே தூக்கி வாய் கொடுத்துருக்கார். ஏன் அதிகாரம் அவருடைய கையில் இருக்கு, ஆட்சியாருடைய கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சொல்லுவதுதான் இந்த நாட்டிலே செயல்படுத்தும். அவங்க தான் இந்த பாலிசி மேக்கர்ஸ். ஒரு திட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களுடைய இடம் அந்த இடம். இவற்றை உருவாக்குவதற்காக வேண்டி முஸ்லிம் பிள்ளைகளை இதுல யார் டைரக்டா இருக்கிறாரோ அவர்களை எடுத்து செதுக்குவதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவிலே இங்கு முயற்சிகள் செய்யப்படுகிறது. இது மஸ்ஜித் மட்டுமல்ல, இதனுடைய மேற்கிழக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உற்சவ ஐஏஎஸ் அகாடமி செய்யப்படுகிறது. இவைகளை யார் பார்ப்பது, இது எப்படி இயங்குவது, அதற்கு பிறகு அடுத்த திட்டம் இஸ்லாமிய குழந்தைகளில் யார் சிறந்த திறமையுள்ளவர்களாக இருந்து அவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களை மக்கா மஸ்ஜிதே பொறுப்படுத்தி இஸ்லாஸ் ட்ரஸ்ட் அதுவே பொறுப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் 100 பிள்ளைகளை அதற்காக செலக்ட் பண்ணும். போன வருஷம் வரைக்கும் நாமக்கல் சிஸ்டத்துல யார் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருங்கிற ஒரு உத்தரவாதம் இருந்துச்சு. அதிலேயே ஏறத்தாழ 34 பேர் பல்வேறு விதமான மருத்துவ படிப்புகளுக்கு சென்று விட்டார். அல்லாஹ் ஒரே விஷயம் இன்னும் பல வருடங்கள் நாம் இதற்காக ஒவ்வொரு சீட்டு வாங்கினா 1 கோடி ரூபாய். அதை தவிர வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அல்லாஹ் இந்த சீட்டை மக்கா மஸ்ஜிதுடைய முயற்சியின் மூலமாக உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக அல்லாஹ் எத்தனை பெரியவர் இதற்காக வேண்டி தனியா ஃபேக்கல்டிஸ் யாரு டீச்சரா இருக்கிறார்களோ அவங்களுக்கு அதிகப்படியா சொல்றான். ஒரு டீச்சருக்கு 40-45 சொல்ற திறமைசாலிகள் இவ்வளவு சம்பளம் கொடுத்தா வருமா? இந்த வருஷம் என்ன செஞ்சுட்டா அது அப்படியே மாறி தேர்வு கவர்மெண்ட் பாலிசி மாறி போச்சு. இப்ப அதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க இருந்து அந்த பிள்ளைகளை பூரா மக்கா மத்தியில் தக்க வைக்கிறதுக்காக இந்த பக்கத்துல
பில்டிங் வேலை அவங்க எல்லாரையும் இங்கே தங்க வச்சு யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல்ல இன்ஷா அல்லாஹ் அவர்களை சேர்த்து சிபிஎஸ்இ சிலபஸ்ல ரெண்டு வருஷமும் முழுக்க முழுக்க அவர்களை தெரிவியல் பண்ணு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீட் தேர்வுக்காக வேண்டிய சிறப்பு பயிற்சி யார் இதுல ரொம்ப டேலண்டா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பயிற்றுனர்களை எடுத்துக் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக இவர்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. போன வருஷமே வந்துட்டதுனால இப்ப நீட் தேர்வு எழுதி கொண்டு ரிசல்ட் காமிப்பதை காத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருளால மக்கா மஸ்ஜித்ல எழுதின பிள்ளைங்களை ரெண்டு பேரும் ஜிப்மர்ல வச்ச அந்த பரீட்சையில பாஸ் ஆகியிருந்தாங்க. ஒரு மாணவன் ஒரு மாணவி அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தது நீட் தேர்வுக்கு நீட் தேர்வுடைய ரிசல்ட் எதிர்பார்க்கு அல்லாஹ் அதிலும் நம்முடைய பிள்ளைகளை மிகுந்த அளவிலே டாக்டர்ஸும் கிடைக்கிறதுக்கு துணை செய்வானாக அமைச்சுள்ள மருத்துவ துறையிலும் இவர்களுடைய நிலை ரொம்ப மோசகரமானதாக இருக்கிறது. இதுக்கு இடையில சில கேள்விகள் வரும்போது கூட நமக்கு வந்துச்சு சில டாக்டர்களை அவர்கள் பயிற்றுவிக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனை அவங்க ஒழுங்கக்கூடியபடி சார் அவங்க இடத்துல போகக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டியோ மற்ற நிலைகளுக்காக வேண்டியோ போகக்கூடிய முஸ்லீம் பெண்களை தவறான முறையிலே சிகிச்சை அளித்து அவர்கள் சீக்கிரம் போன்றதுக்காக முயற்சி இதெல்லாம் உங்களுடைய திட்டம் இப்ப ரொம்ப வெளிப்படையா இருக்குது வெளிப்படையா இருக்குது. இப்பதான் நம்ம இதற்காக வேண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். ஆனால் அதான் இதை வெற்றியாக்கி விட்டால் அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவாங்க சார். இதற்கு அடுத்து பெரிய ஒரு மைல்கல்லான அல்லாஹ்வுல்லாஹின் தாருல் இஹ்லாஸ் என்ற மிகச்சிறந்த ஆலயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை மக்கா மஸ்ஜித் இஹ்லாஸ் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். முதல் வருடம் முடிந்து இரண்டாம் வருடத்திற்கான சேர்க்கை பொழுது நடந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய திட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நல்ல மதிப்பெண் பெற்ற 50 மாணவர்களை மக்கா வகுப்பிற்கு பிறகு எடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிறந்த மார்க்க கல்வி கிடையாது. அவர்கள் உலகத்தில் எந்த பல்கலைக்கழகங்கள் அரபு பல்கலைக்கழகங்களோட வேண்டுமானாலும் போட்டியில் அவர்கள் கலந்து கொள்ளலாம். அங்க போய் அவர்கள் தங்களுடைய ஆய்வு படிப்பை வைத்துக் கொள்ளலாம். கூடவே இங்கேயே பிஏ பிகாம் பிஎட் அதற்கு பிறகு அவர்கள் தேவை அப்படின்னா எதிர்ப்பு போறதுக்காக வேண்டிய அவர்கள் லா படிக்கணும்னு விரும்புறாங்க அதுக்கு போகலாம் எம்பிஏ போகலாம் எங்க வேண்டுமானாலும் அவர்கள் போய்க்கலாம். அந்த அளவிற்கு அவர்களை திறமையானவர்களாக ஒரு சேர ஒரே நேரத்தில் இம்மை மறுமையுடைய இருமலை கல்வியையும் ஒரே நேரத்தில் கொடுத்து அவர்களை சிறந்த ஆளுநர்களாகவும் அதே நேரத்தில் அவர்கள் யாரிடத்திலும் கையேந்தாத அளவிற்கு யாரையும் சார்ந்திருக்காத அளவிற்கு ஒரு அரசு துறையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவராக அவர்களை மாற்றுவதற்காக வேண்டியும் சிறப்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெரிய அருள் ஏறத்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க ஐஏஎஸ் அகாடமியில ஒரு 30-50 பேர் மேல்நிலை ஸ்கீம் 100 மேல்நிலை கல்வியை கொடுப்பதற்கு அதிலிருந்து அவர்கள் உயர்நிலை கல்வியை பெறுவதற்காக வேண்டியுள்ளார். அந்த ஸ்கீம்ல ஏற்கால ஒரே நேரத்தில் 200 மாணவ மாணவிகள் 50-50 அதில் 100 மாணவர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு வருடத்திற்கு ஏறக்கால 1.5 ரூபாய்க்கு மேல செலவாகும். ஒரு மாணவருக்கு ஒவ்வொருத்தவங்க மேலேயும் 1.5 ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆனால் இதே கல்வி அவர்கள் வெளியில் கற்க வேண்டும் என்றால் உதாரணமாக மகரிஷியில என்னுடைய சகோதரர் மகனை சேர்க்கிறதுக்காக நான் போயிருந்தேன். பிளஸ் ஒன் பிளஸ் டூக்காக வேண்டி 2 வருடத்திற்கு சேர்த்து அவங்க வாதன ஃபீஸ் கொடுத்துருக்கீங்க சிபிஎஸ்இ 7 லட்சம் ரூபாய் 7 லட்சம். நாம் நம்முடைய ஸ்கீம்ல தகுதியான மாணவர்களுக்கு
எந்த கட்டணமும் வாங்காமல் அவர்களுக்கு இத்தகைய உயர் கல்வி கொடுக்கப்படும். இது அனைத்தும் உங்களுடைய உதவியினால் தான் செய்யப்படுகிறது. நீங்கள் தான் அதை நடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த தனிப்பட்ட முயற்சியும் கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சி. சமுதாயம் இதற்கு ஒத்துழைத்தால் மட்டும்தான் இதை நடத்த முடியும். இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் மூலமாக இன்னைக்கு பெரிய அளவுல இந்த ஸ்கீம்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ அவங்களுக்காக எல்லா இடங்களில் இருந்தும் ஒரு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த நேரத்தில் இந்த ஸ்கீமுக்காக வேண்டி இந்த அனைத்து வேலைகளும் எப்படி நடக்குது அப்படின்னா, உங்களுடைய சதத்தா, உங்களுடைய சகாத்துடைய பணம், இது போன்றவர்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய அடிப்படையில் தான், பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் தான் அத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இது போன்ற தாராள மனப்படைத்தவர்களுடைய லாபத்தை வைத்திருப்பதனால்தான் சமூகத்திற்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி உற்சாக விஷயம். வருடத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாக செலவாகக்கூடிய அளவிற்குள்ள இந்த வேலைகளுக்கு நடத்த முடியும். அபுல் ஆலமீனுடைய பெரிய கிருபை, அவங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு கண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த செயல்களுக்காக இடத்திலே பெரிய பகரத்தை வைத்திருக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளை கொடுப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஒன்றுக்கு பத்தாக திருப்பி கொடுக்கின்றார். மறுமையில் அவர்களாகவே சிறந்த சுவனத்தை வைத்திருக்கின்றார். நாளை அரசினுடைய நிழலும் விடும். இந்த காசு படங்கள் எல்லாம் நாம் சம்பாதித்ததாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து இதை இந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாமும் அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்சம் கொடுக்கணும். நிச்சயமாக அப்படியே இந்த உலகத்திலும் அதற்கு ஒன்றுக்கு பத்தாக கொடுப்பார். நாளை மறுமையிலும் அதற்கு மிகப்பெரிய பகத்தை கொடுப்பார். இப்போ இஹ்லாஸ் அறக்கட்டளை, இஹ்லாஸ் ட்ரஸ்ட் உங்களிடத்திலே அல்லாஹ்விற்காக வேண்டி கையேந்து இருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி உங்களிடையே இருக்கக்கூடியவர்கள் மனம் திறந்து இந்த அறக்கட்டளைக்காக வேண்டி என்னுடைய பணத்தில் இருந்து நான் இவ்வளவு கொடுக்கின்றேன், அது சக்காத்தாக இருந்தாலும் சரி, சதக்காவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறோம். முதல்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, யார் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல வள்ளல் ஹபீப் அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு இன்மை வறுமை இரண்டிலும் சிறந்த பகரத்தையும் கொடுப்பானாக. இது போன்று பல மடங்கு ரப்பல்லாஹ்வே அவர்களுக்கு அடியடி தருவானாக. மிகச்சிறந்த யார் எந்திரிச்சு இதை சொல்லுகின்றீர்களோ அவர்கள் மற்றவர்களுடைய சதக்கா தானத்தை உங்களுக்கு வழிகாட்டுகின்றீர்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஹபீப் காக்கா அவங்க இன்ஷா அல்லாஹ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 3 கோடிக்கு மேல செலவாகுது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து சொல்லுங்க. நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதுலே இப்ப சொல்லுங்க. நீங்க உடனே கொடுக்க வேண்டும் அவசியம் தான் கிடையாது. பெயர் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கொஞ்சம் கொஞ்சம் தவணைகளை நீங்க கொடுக்கலாம். மாதத்துக்கு கொஞ்சம் நான் கொடுக்கிறேன். மொத்தமா இன்ஷா அடுத்த வருஷத்துக்கு நான் கொடுத்து முடிச்சிடுறேன். அதற்கான ஸ்கீம் நம்மள்கிட்ட இருக்குது. அவங்க கரெக்டா அந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட கரெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சமூகத்திற்காக வேண்டி சொல்லுங்க. நான் உங்களிடத்துல பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இதிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த கல்வி அறிவியல் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதை தவிர ஒரு வழியே கிடையாது. சொல்லுங்க கேள்வி போங்க.
அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் பகரத்தை கொடுப்பான், இம்மையிலும் பல படத்தை கொடுப்பான், மறுமையில் நிச்சயமா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அரசியல் நிழல் நிழல் கொடுப்பான். இந்த பிள்ளைகள் எல்லோரும் உங்களுக்காக பிடித்து வாசிப்பார். பல மாதிரியான பலன்கள், அவர்களை ஏழ்மை நிலையிலிருந்து அவர்களுடைய குடும்பத்தை தூக்கி விடுதல், சமூகத்தினுடைய பாதுகாப்பு. நாம வெளியில கேள்விப்பட்டிருக்கிறதையெல்லாம் இவர்கள் அந்த மட்டத்திற்கு வந்துவிட்டால் மிக எளிதாக தடுத்து விடலாம். நீங்க ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய் எழுந்து சொல்லுங்க. அல்லாஹ் யார் எழுந்து சொல்லுகின்றார்களோ அவர்களின் மூலமாக
மற்றவர்களுக்கு ரொம்ப காலம் ஊக்கத்தை கொடுப்போம். சரி, அதை விடவும் பாதுகிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். சரி, அதை விடவும் பாது 25,000 அங்க ஒருத்தம் வந்து கொடுங்க, அங்கேயும் கொடுங்க சார். 25,000 யாருக்கா விடுகின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இம்மை மறுமையில் சிறந்த பகரத்தையும் அல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு வரக்கத்தையும் ரொம்பவே வங்கிய முடிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே மிக மேலான உதவி கொடுத்திருப்பானா. பாருங்க, அடுத்தவங்க கொடுங்க. 25,000 ரொம்ப குறைவு தான். சாதாரணமா ஹோட்டல்ல சாப்பிட்டாலே 5,000-10,000 பில் வந்து தாராளமாக நீங்க எழுந்து உங்களுடைய பேரை சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கும், அடுத்தவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும்.
மாலை சாதாரணுடைய துணை மாமன்களான சுபேர் இமாமா அவங்க அவங்க வந்து உங்க இடத்துல வசூல் பண்ணிக்குவாங்க. இதை இடத்துல நீ எல்லாருமே எழுதலாம். இது ஒன்றும் குறிப்பிட்டு எழுத வேண்டியதில்லை. ஒரு சிறு துரும்பை நீங்கள் எடுத்து போட்டாலும் அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஒரு முஃமின் தன்னுடைய சதக்காவில் மிக சாதாரண ஒன்று ஒரு 1 ரூபாய் கொடுத்தான் அப்படின்னா அல்லாஹ் அதை முகட்டுமலை போன்று பெரிதாக வளர்க்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி ஒரு மனிதர் ஊட்டி ஊட்டி வளர்ப்பாரோ அது போன்று மிகப்பெரிதாக வளர்த்து நாளை மறுமையிலே அவருக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றார். இதோ உங்களுடைய நன்மைகளின் மிகப்பெரிய கிட்ட ஒரு பெரிய அம்பாரமே போகிறான். அந்த மனிதன் ஆச்சரியப்படுகின்றான், இவ்வளவா இவ்வளவா எனக்கு வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், ஆமா நீ கொடுத்த சதக்காவிற்கு நான் இவ்வளவு இவ்வளவு அதை வளர்த்தி வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான். கொடுங்க பேடு எடுத்துக்கிறவங்க யாரும் சும்மா நிக்க கூடாது, அங்கங்கேயே வாங்கி எடுத்துங்க. சாப்பா உங்களுடைய சக்காத்துடைய அமௌண்ட் இருந்தால் கூட நீங்க எழுதி சைட்ல சக்காத்து எழுதலாம். பெண்களுடைய பகுதியிலேயும் அங்கேயே நீங்க எழுதி கொடுங்க.
நாளை மறுநாள் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு, நம்முடைய பிள்ளைகள்லாம் எழுத போறாங்க. அதுக்காக நீ துவா செய்ய எல்லாருக்கும் நல்ல முடியாத அவர்களுடைய சிந்தனையில் உதித்து அந்த எக்ஸாம் நல்ல முறையில் பாஸ் பண்ணணும்னு துவா செய்ய சார். இந்த இரண்டு நிலைமைகளையும் நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க தொழும் பொழுது குனிஞ்சு தொழுதாங்க, சஜிதாவுக்கு போற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பின்பகுதி அப்படியே தெரியுது.
இப்ப இது தொழக்கூடியவர்களை எவ்வளவு பாதிக்கும், தொழுகையை எப்படி பாதிக்கும், இதையெல்லாம் அவர்கள் புரிவதில்லை. இது மாதிரியான ஒரு செயல் தான் அந்த உருவம் போட்டவைகளை வைத்து தொழுவது. இதற்கு என்ன பதில் கேக்குதுல அந்த கடைசி வரைக்கும் பின்னாடி கேக்குதா கேக்கல? ஜன்னல் திறந்து விடு, சூடாயிடுச்சு. உள்ள இடங்கள்ல எங்கேயுமே கரண்ட் போகும், கரெக்டா மக்கா பள்ளியில மட்டும் இதையே வேணும். சில நேரங்கள்ல கரெக்டா ஜும்மா ஆரம்பிக்கும் போது கரண்ட் ஆஃப் சூரத்துல் பக்ரா எத்தனாவது
சூரா முதல் உரையினை ஓதி காட்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இதனையும் முதல் ஒரு போதை காட்டும். இது 56வது நம்பர் சூரா. இதா வகாத்தில் வாக்கியத்துல இசரி வகாத்திஹா உள்ளத்தை குளிரூட்டி வைக்கணும். ஜனாசாவை எவ்வளவு நேரத்திற்குள் அடக்கம் செய்ய வேண்டும், ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துச் செல்வதன் சட்டம் என்ன நடக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று விஷயங்களை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். முதலாவது, தொழுகை அதனுடைய நேரம் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? தாமதப்படுத்த. ஒரு பெண் வயதிற்கு வந்து வந்து அவளுக்கு சரியான முறையில் மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் திருமணத்தை செய்கிறார். மூன்றாவது, ஒரு ஜனாசா தயாராகிவிட்டால் அடக்குவதை தாமதம் செய்கிறார். முதல் என்னது? தொழுகை, அதனுடைய நேரம் வந்துவிட்டால் தாமதம் செய்யக்கூடாது. அடுத்து, பெண்கள் வயதிற்கு வந்து விட்டால் அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சா என்ன செய்யணும்? உடனே கட்டி அதுல 3 மாசம் இல்ல 6 மாசம், அதுக்கப்புறம் அவங்கள வரணும், இவங்க வரணும், 1 வருஷம் 2 வருஷம். சீக்கிரம் செய்ய சொன்ன அந்த 3 காரியம். அதே மாதிரி மையத்து, அரபு நாடுகளில் மையத்து ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அதுக்குன்னு தனியாக அமைப்புகள் இருக்குது. அவங்களுக்கு போன் பண்ணிட்டோம்னா வீட்டுல இருந்து மையத்தை எடுத்துட்டு போவாங்க. அவங்க கிளீனா எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு போன் வரும், நம்ம நேரம் கவர் சரப்படாது. அதை நடுவுல வச்சுக்கிட்டு காட்சி பொருளா சுத்தி சுத்தி பார்த்து 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 ஜெயலலிதா பார்த்தாங்க. இது என்ன வேலை? மையத்தான் முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை நீதான் பார்த்து சில பேர் கபர்ல இறங்கி வச்சு திறந்து காட்டுறான். என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் மௌத்த கொடுக்குறான். ஆனா இந்த மூன்றிலுமே நம்ம லேட் பண்ணோம். இந்த மூன்றிலுமே தவறுதான். அதுவும் சாதாரண தாமதம்லாம் கிடையாது. அது என்ன, நம்முடைய மனதில் ஊறி போயிடுச்சு சொல்லுறாங்களா? சரி, அப்ப அதுக்கு நேரம் மாத்தமா சொன்னாங்க, மீசையை கத்தறியுங்கள், தாடியை வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நேரம் பார்த்தோம் மீசையை வைப்பேன் சொல்லுதா? நீங்களா சொன்னீங்க, நான் மீசையை வைப்பேன், தாடிய சிறந்த எவ்வளவு சிரமம் தெரியுமா? அது இல்லாம இப்போ ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்
மையத்து விழுந்த உடனே போன் பண்ணிடுறாங்க, உடனே ஃப்ரீசர் பாக்ஸ் எந்த அளவிற்கு மையத்தை மிக சீக்கிரமாக அழகும் அடங்கும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த ஊர்ல அவர்களுக்கு உயிர் வாங்குகின்றாரோ அதுதான் அவர்களுடைய அழகை முடிஞ்சு கொடுத்து, இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சரி, அப்படியே நீங்கள் கொண்டு செல்வதாக இருந்தார் ஜனாதாவை இங்கேயே நீங்க குறிப்பாட்டு ஜனாதாவை சுத்தம் பண்ணிடணும், இங்கேயே தொழ வச்சோம். எந்த இடத்தில் இருந்து நீங்கள் கிளம்புகின்றீர்களோ அந்த இடத்திலேயே ஜனாதாவினுடைய அமல்களை முடிச்சிடும். ஏன் அப்படின்னா, ஒரு மையத்தின் மீது ஜனாதா தொட வைப்பது அந்த ஊரார்கள் மீது கடமை. இங்க இருந்து நீங்க மதுரைக்கு கொண்டு போறீங்க, போகக்கூடிய வழியில் இருக்கும் எல்லோர் மீதும் அது கடமையாயிட்டே போகும். ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தால் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுமானால் அந்த பாவத்துடனே இன்னொரு இருப்பார். இது எல்லாருக்குமே இருக்கும். அதனால அந்த சரிய மையத்தின் மீது என்ன கடமையோ அதை குறிப்பாட்டி கஃனிட்டு தொட வைத்து அதற்கு பிறகு அனுப்பு. ஏன்னா அது வரைக்கும் உள்ள அதனுடைய கடமைகள் முடிந்து விட்டது. அப்ப அங்க போய் என்னது, அங்க போய் ஒரு தரம் தொழுது என்ன இருக்கு, மையத்தின் மீது தொழுகை துவாதான அங்க போய் ஒரு தடவை தொழுதுகிறார். நிர்பந்தம் இல்ல, நிர்பந்தமான முறையில் கொண்டு போகின்றான் அங்கே அடைக்கிறது. பெண் ஜனாதாவை கபரில் இறக்கி அடக்கம் செய்வது யார், மகரமான ஆண்களா, உறவுக்காரர்களா, பொதுமக்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பெண் ஜனாதா, பெண் ஜனாதாவுக்கு கபரில் இறங்கி அடக்கம் செய்யறதுக்கு மிகவும் உரித்தானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா மகரமானவர்கள் இறங்கி அடங்குங்க. மகரமானவர்கள் இல்ல, அவர்கள் ஒருத்தர் இருக்கிறார், மீதி உள்ளவங்க இல்ல, இறங்கி அடங்கக்கூடிய பழக்கம் இல்லை அவங்களுக்கு, அல்லது இறங்கினா ஏதாவது அசம்பாவிதமாயிடும். அசம்பாவிதமாயிடும்னா சில நேரத்தில் அந்த கபரிலேயே மையம் தரிக்கும் அப்படின்னு நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய அளவிற்கு உள்ளத்தில் உறுதி இருக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது இறங்கி அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை, மகரம் இல்லை, அப்ப சாதாரண பொதுமக்களே என்ன செய்யலாம், இறங்கி அடைக்க போடலாம். சில பெண்கள் ஃபிட்டாக குர்கா போடுகின்றார்கள், தெரிஞ்ச மேட்டர் தான். பெண்களுக்கு எப்படி உடை அணிய வேண்டும் என்று மொத்தம் 8 நிபந்தனைகள், 8 நிபந்தனைகள். அதில் சில நிபந்தனைகள் ஆண்களுக்கும் பொருந்தும். முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா, பெண்களுடைய ஆடை, பெண்களுடைய ஆடை நெகிழ்வாக இருக்க வேண்டும். கொஞ்சம் குழப்பம், ஆண்களுக்கும் பொருந்தும். ஆடை என்பது நெகிழ்வாக இன்னைக்கு டைட் ஃபிட்டிங் குடிச்ச உடலினுடைய உறுப்புகளோடு சேர்ந்து மூத்தாயிட்டா அறுத்துதான் அந்த மாதிரி ட்ரெஸ். அவ்வளவு தூரம் இது போடுவது இஸ்லாமிய ஆடை முறைக்கு மாற்றமாக, அதுவும் பெண்களுக்கு அறிவிக்கும். ஆண்களும் இப்படிப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. உள் உறுப்புகள் தடிமன் மருமன் தெரியும் அளவிற்கு ஆடைகளை அணிவது இஸ்லாமிய ஆடை கட்டுப்பாட்டில் உள்ளது அல்ல, நெகிழ்வாக இருக்கும் ஆடை. இரண்டாவது அடர்த்தியாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரண்டா இருக்க. பெண்களுக்கு ஆண்கள் டிரான்ஸ்பரண்டா போடலாம், பெண்களுடைய ஆடை நெகிழ்வாக இருக்கும். கொஞ்சம் இது செய்யணும், அடர்த்தியாக இருக்கணும், கொஞ்சம் கட்டியான துணியில தான் போடணும். இங்க இருந்து பார்த்தா அங்க தெரியற மாதிரி இப்ப நிறைய சாரிகள் தான் இருக்கு. அதை போட்டுட்டு கல்யாணம் காட்சி கொடுக்கின்ற விதமான வரது இருக்குது, ரொம்ப தவறு. இதே போலதான் ஃபிட்டாக போடணும். இன்னைக்கு புர்கா
அது என்னவோ ஒரு உடம்புறம்பு என்ன மறைப்பதில் மறைத்ததில் அதே கூட இருக்கும் அழகுதான் மறைக்கிறதுக்குன்னே பொருட்களா அப்புறம் எப்படி மறைத்தலில் அழகு அது எப்படி அப்படின்னா அந்த கரெக்டா மேல உள்ள இரண்டு இடங்கள் தான் முத்துக்கள் வந்து அழகிருக்கு கீழே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மயில் இறகு மாதிரி கல் வச்ச ஸ்டோன் வச்சு அப்படி பேசுறா போடும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு புர்கா வந்து பட்டர்ஃபிளை அந்த புர்கா போட்டோம்னா கீழே எல்லாம் என்னது பட்டர்ஃபிளை பெரிய சிந்துரா அப்படியே இவங்க ஆடி பாடி மகிழ்றதுக்கு இஸ்லாமிய ஆடைகளிலேயே இந்த அளவுக்கு ஃபேஷனை கொண்டு வந்து பிறருடைய நிலைமைகளை பெண்களினுடைய அந்த தன்மைகளை பத்தினி தனங்களை குறைப்பது இருக்கின்றது மிக கேவலமான செயற்கேடான இந்த புர்கான் வந்துட்டதுனால இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதுல ரொம்ப தெளிவுபடுத்துறேன் இந்த நிசா புர்கான் ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த கடைகளை வாங்காதீங்க அந்த கடைகளுக்கு போகாதீங்க அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணிடுறாங்க அவர்கள் முழுக்க முழுக்க ஹதீசுகளையும் குரானையும் மறுக்கக்கூடிய கூட்டத்தினர் இஸ்லாமிய பெயர்களோடு இருந்தார் சொல்ல போனா அவர்கள் முர்தத்துகளோடு முஸ்லிம்களுடைய தொடர்பு இருக்கவே இல்லை அதுவும் வியாபாரத்தினுடைய அடிப்படையில் அறவே இருந்தவங்க அவர்களை வியாபாரத்தில் நம்ம காசு கொடுத்து வாங்கி அவங்களுடைய பொருள்களை யூஸ் பண்றது முற்றிலும் ஹராமான செயல் இஸ்லாம் தடுத்திருக்க முடியும் சஹாபாக்களை பற்றி மிக கேவலமாக திட்டுவது நபி அவர்களை பற்றி கேவலமாக திட்டுவது கனிஷன்ஸ் நிசாபும் தான் அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அபயாவா அறியாமை காலத்திலே அலங்காரங்களை காட்டி திரிந்து கொண்டிருந்ததை போன்று இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள் தன்னுடைய அலங்காரங்களை காட்டி தெரிய வேண்டாம் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ள அதிகமாக அவர்கள் மறைவிடங்களிலேயே இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் அவன் புர்கா போட்டுட்டு போனா கூட அந்த மாதிரி மற்றவர்களுடைய பார்வையில் போடுமாறு என்ன செய்திருக்கிறார் அலங்காரமாக தங்களை காட்டி கொண்டு தெரியக்கூடாது அடுத்து பெற்றால்தான் பிள்ளையாய் திட்டத்தில் நான் சேர்ந்து மாதம் மாதம் பணம் கட்டி வந்தேன் தற்போது அந்த பணத்தை வசூலிக்க யாரும் வரவில்லை அந்த திட்டம் எந்த நிலையில் உள்ளது என்று தெரிய விரும்புகிறேன் அந்த திட்டம் நடப்பில் தான் இருக்குது அதை பற்றிய செய்தியை உங்களுக்கு அடுத்தடுத்த ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம சொல்வோம் நம் வாழ்க்கையில் விட்ட தொழுகை கடமை தொழுகை கடமையானதிலிருந்து விட்ட தொழுகைகளை கதாவாக தொடரலாமா கண்டிப்பாக தொட வேண்டும் கலா தொழுகைகள் அனைத்தையும் தொழுது விட்டேன் என்ற எண்ணம் வரும் வரை அந்த தொழுகைகளை தொழுது துவா செய்யும் பொழுது கிபிலாவின் திசையை முன்னோக்கித்தான் செய்ய வேண்டுமா கிழக்கு அல்லது வேறு திசையை முன்னோக்கி செய்யலாம் கிபிலாவினுடைய திசையை முன்னோக்கி செய்வது சிறப்பு வேறு திசைகளை நோக்கி செய்வதன் காரணமாகவும் எந்த விதமான நஷ்டமும் இல்லை அது தவறும் கிடையாது தாராளமாக செய்யலாம் வியாபாரத்திற்காக அதில் விளம்பரத்திற்காக பிஸ்மில்லா என்று எடுத்து அச்சிடப்படுகிறது அதை படித்து விட்டு கீழே போடுகிறார்கள் காலில் விதிபடுகிறது தவறா பாவமா கண்டிப்பாக பாவம் தான் இது போன்று குர்ஆன் ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பல்வேறு இடங்களில் நீங்க அச்சிட்டு அது தவறாக காலில் விதிபடக்கூடிய அளவிற்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது பாவமான செயல் தவிர்த்திருக்க வேண்டும் அதை சம்பந்தப்பட்டவர்கள் அதில் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் மனைவி கணவருக்கு தெரியாமல் சகாத்து கொடுக்கலாம் அது பாவம் ஒரு சமயம் அவர் எனக்கு தான் கேட்டிருப்பார்கள் மனைவியினுடைய பொருள் தனியாக இருந்தால் அவருடைய சம்பாத்தியம் தனி அவருடைய நகரட்டிலும் இருக்குது அவருடைய சம்பாத்தியம் தனியாக இருக்கும் பொழுது தாராளமாக அவர் என்ன செய்யலாம்
மனைவி கணவருக்கு தெரியாமல் ஜகாத் கொடுக்கலாம், அதில் எந்த பாவமும் இல்லை. எனக்கு நிக்கார் ஆகி ஒரு மாதம் தான் ஆகிறது, எனது நகைக்கு ஜகாத்து யார் கொடுப்பது? நீங்க தான் கொடுப்பது. ஆனால் அந்த நகைகளை உங்களது தந்தை உங்களுக்கு பொறுப்பாக்கி விட வேண்டும். இது உணர்வுள்ளதுமா? ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய கணவர் அந்த நகைகளை புரிந்தாமல் இருக்க வேண்டும். ஏன்னா மனைவிக்கு போடுற நகைகளா யாரு விடுறது நினைச்சுட்டு இருக்கிறோம், நமக்குள்ளதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, மனைவிக்கு போட்ட நகையெல்லாம் மனைவிக்கு உரிச்சு, அதனால அவரு தான் கொடுக்கணும். ஆனா ஒரு மாதம் தான் ஆயிருக்கு, ஒரு வருடத்துக்கு பிறகுதான் உங்களுடைய நகைகள் தான் சக்காத்து கடமையா. லைலத்துல் கதர் அவர்களை வீட்டில் இருந்தே பெண்கள் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம், அதுதான் சிறந்தது. ஃபித்ரா யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? சிறுவர்களுக்கும் கொடுக்க வேண்டுமா? ஆமா. பெருநாள் பிறை பார்க்கும் நாள் ஒரு வருஷம், சூரியன் மறையும் பொழுது யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ எல்லோருக்காக வேண்டிய புத்திரா ஜனாதா தொழுகை பெண்களுக்கு கடமையா தொடரலாமா? பெண்களுக்கு ஜனாதா தொழுகை கடமை இல்லை. எப்ப தொடரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படின்னா, ஹரம் ஷெரீஃபுக்கு யாராவது போனா பெண்களுக்கு ஜனாதா தொழுகக்கூடிய வாய்ப்பு வரும், தொடரலாம் தொழுதலாம் கூடும். இறந்தவர்களுக்கு யாசின் ஓதக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனரே, அவர்களுக்கு நன்மையை நாடி எடுத்து வைக்கலாம், அது எந்த தவறும் இல்லை. சடங்காக செய்து அதுக்கு பத்தி கொடுத்துருது, சாம்பிராணி போடுறது, சுத்தி இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆளை வச்சு அப்புறம் இருக்கு. பொதுவாக குரானுடைய வசனங்களை ஈசா சவாபாக இறந்தவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஒரு ஹதீஸ் இருக்குது, யாசினை இறந்தவர்களுக்காக இறக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு ஓதி காட்டுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சக்கராத்துடைய ஆழத்தில் இருப்பாங்க பாருங்க, அவங்களிடத்துல அந்த மூத்து ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கிறவங்கிட்ட யாசினை ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ் மறுமையுடைய சிந்தனை அதில் நிறைய போகுது. அவங்களுக்கு அது மனதில் வந்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு அவர்கள் கலிமா சொல்லிய வாரம் மூத்தாகுவார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல என்ற எண்ணத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம இறக்கப்பட்ட குர்ஆனை உயிருள்ளவங்களுக்கு இறக்குனா நம்ம முழுக்க முழுக்க அதை இறந்தவர்களுக்காக வேண்டியே வச்சிருக்கிறோம். சமுதாயம் அதில் இருந்து முழுமையாக என்ன செய்யணும், தன்னை திருப்தி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒரே ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன், நான் இஸ்லாம் அறியாத நாளில் குழந்தை பாதிக்கு மிகவும் குழந்தை பாலுக்கு மிகவும் அழுதுதால் ஒரு நோன்பு பாதையை முடித்துக் கொண்டேன், இப்பொழுது மிகவும் வருந்துகிறேன், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யோசனை சொல்லுங்கள். பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குழந்தையின் மீது பயந்தால் அது அழும், பசிக்கும், அதனால ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு பயந்தால் தாராளமாக அவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி ஆரம்பத்திலே நோன்பு. ஆனா நோன்பு பிடிச்சிட்டாங்க, இப்பத்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நோன்பை விடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா இந்த விட்ட நோன்பை கலாச்சாரம், விட்ட நோன்பு கலாச்சாரம், அதுக்காக வேண்டிய ஏதாவது சதக்காகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.